உடுமலையில் தமிழக அரசால் அங்கீகாரம் பெற்ற 23 ஆவண எழுத்தர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 6ஆம் தேதி திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலிருந்து லோகநாதன், முத்துக்குமார், ஜோதிலட்சுமி, சாத்ராக், சிவசங்கர், மணிவண்ணன், அமுல்ராஜ், அப்பாதுரை, ராஜேந்திரன், ஞானசேகரன் ஆகிய ஆவண எழுத்தர்களுக்கு வருகின்ற 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்ற அழைப்பாணை வந்துள்ளது. இதுகுறித்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஆவண எழுத்தர்கள் விசாரித்த போது மேற்கண்ட 11 ஆவண எழுத்தர்களின் பெயர்களை பயன்படுத்தி மர்ம நபர்கள் முறைகேடு செய்துள்ளனர் என்பது வந்தது. சார்பதிவாளர் சிவகுமாரை பணி இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும், சார்பதிவாளர் லஞ்சம் அதிகமாக வாங்குவதாகவும், லஞ்சம் கொடுக்காவிட்டால் பத்திரப்பதிவு செய்ய மறுப்பதாகவும் கூறி புகார் அளித்துள்ளனர். ஆவண எழுத்தர்களின் பெயர் மற்றும் அலுவலக முகவரியை மர்ம நபர்கள் பயன்படுத்தி அலுவலக முத்திரையை போலியாக தயாரித்து தவறாக பயன்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் அங்கீகாரம் பெற்ற ஆவண எழுத்தர்கள் மீது முறைகேடாக ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவண எழுத்தர்கள் சார்பில் உடுமலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை சில விசமிகள் எங்களது பெயரிலையும் எங்களது கையெழுத்திகளில் போலியாக தயாரித்து புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இதன் நிமித்தம் எதிர்காலத்தில் இந்த விசமிகளால் எங்கள் கையெழுத்தை உருவாக்கி போலி ஆவணங்கள் தயாரிக்கும் பட்சம் நாங்களும் பாதிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஆவணங்கள் மூலம் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த போலியான ரபர்களை கண்டுபிடித்து கொடுக்குமாறு புகார் கொடுத்து இங்கே வந்துள்ளோம். எங்கள் ஆவண எழுத்தர்களின் சீல்களை தயார் செய்து எங்கள் கையெழுத்துக்களை போலியாக இட்டு சார்பதிவாளர் மீது புகார் கொடுத்ததாக நாங்கள் கொடுத்ததாக புகார் அனுப்பியிருக்கிறார்கள். எங்களுக்கும் எங்கள் தொழிலுக்கும் பாதுகாப்பு தேடும் பொருட்டும் இந்த விசமிகளால் எதிர்காலத்தில் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்தினாலும் இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி புகார் கொடுத்து வந்துள்ளோம்.